வணக்கம் நண்பர்களே. ரயில்வே குரூப் டி ரிசல்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரிசல்ட் முடிஞ்சோடனே பெட், அதாவது ரன்னிங்க்கு எப்படி யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, அதற்கான மார்க், கட் ஆஃப் மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி வைஸாக கொடுக்குறாங்க. இப்போ கம்யூனிட்டியில் அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னா 71.53120. இதே வந்து அன்ரிசர்வோட கட் ஆஃப் மார்க்ஸ், இவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால் தான் அவங்க ரன்னிங் போக முடியும். அதே ஓபிசியில் வந்து எவ்வளோ மார்க்னா 68.63312 மார்க் வாங்கியிருந்தால் இவங்க வந்து என்ன, ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 68 அந்த இதுக்கு மேலே உள்ள மார்க் வாங்கினவங்க வந்து ரன்னிங் போகலாம், பெட் எக்ஸாமுக்கு போகலாம். எஸ்சி வந்து 61.56750 இவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால், எஸ்சி கேண்டிடேட் இவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால் அவங்க அடுத்த லெவலான பெட் எக்ஸாமுக்கு, அதாவது ரன்னிங்க்கு போகலாம். அடுத்து எஸ்டி வந்து 55.32595 இவ்வளோ மார்க் வாங்கினாங்களாக்க, அவங்க வந்து எஸ்டி கேண்டிடேட் வாங்கியிருந்தாங்களாக்க அடுத்த எக்ஸாம் ஆனால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் குவாலிஃபைஸ். யாருன்னா அன்ரிசர்வ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இவங்க இவ்வளோ மார்க், இந்த மார்க்கு இந்த மார்க்கு மேலே வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடக்கும், இவங்கெல்லாம் குவாலிஃபைன்னு அர்த்தம். அதுமாதிரி எக்ஸர்வீஸ்மேன் அன்ரிசர்வ் வந்து 40.14442, இது வந்து எக்ஸர்வீஸ்மேன் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டு. எக்ஸர்வீஸ்மேன் ஓபிசிக்கு வந்து 30.0704, இது வந்து ஓபிசி எக்ஸர்வீஸ்மேன். எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் வந்து 30.13570. எஸ்டி வந்து 32.63244. ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் 40 something, 30 something, 30 something, 32 something. சரிங்களா, இவங்க வந்து யாருன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்குள்ள கோட்டா. இவங்க இன் ரயில்வேஸ் இல்லது, இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இதே நம்மளுக்கு முக்கியமான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்தால் அடுத்த லெவலான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு போகலாம். வெற்றி அடைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கனாக்கா அதை பற்றி கவலைப்படாதீங்க, தோல்வி தான் நம்மளுக்கு வெற்றிக்கு அறிகுறி. அதனால் அடுத்து எக்ஸாம் நம்மளுக்கு 132,000 போஸ்ட் வருது, அதை அப்ளை பண்ணால் 10th குவாலிஃபிகேஷனுக்கு 100,000 போஸ்ட் வருது இப்போ. ஸோ வித்தின் 10 days வந்துடும், அதை அப்ளை பண்ணுங்கள். முயற்சி உடையோர் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி உண்டு. தோற்றவர்களாம் தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எப்பயும் ஜெயிப்புக்கு உண்டு. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக மனசை தரப்படுத்திக்கிட்டு அடுத்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், நன்றி.